सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणी नमोस्ते वेल् वेल् मुरुगा வெற்றிவேல் முருகனுக்கரஹரோ கரா. புதியம் நேர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிட சாம்ராட் மகேஷ். சரி, இன்றைய தினத்தில் நம்ம ராசிபலன் நிகழ்ச்சியில் அற்புதமான சில விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குது, ஆன்மீக தகவல் என்ன, அதுமாதிரி உங்கள் ராசி நட்சத்திரம் அதற்குண்டான சிறப்பான பலாபலன்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த விஎஸ்எம் ப்ரோக்ராம் வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டமாக நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அஸ்ட்ராலஜி கிளாஸ், இந்த அஸ்ட்ராலஜி கிளாஸில் இரண்டு நாள் 2 days அஸ்ட்ராலஜி கிளாஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அஸ்ட்ராலஜினுடைய பேசிக் ப்ரெடிக்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு, என்னுடைய லைஃப் எப்படி இருக்குன்னு நான் தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, இந்த ஜோதிட சூக்ஷமம் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இல்லையா, ஒருவேளை இந்த காலகட்டம் எனக்கு நன்னா இருக்கா நன்னா இல்லையா, இது போன்று ரகசியங்களை 2 நாள் வகுப்பாக, 1 நாளைக்கு 2 மணி நேரம், 2 நாள் வகுப்பாக நம்ம வந்து ஆன்லைன் கிளாஸில் நம்ம வந்து படிக்க போகிறோம். நிறைய பேர் இதில் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஒருவேளை நீங்களும் ஜாயின் பண்ண நினைக்கிறவா 7397394829 இந்த எண்ணுக்கும், 7358409425 இந்த எண்ணுக்கும் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், அவங்க டீட்டெயில்ஸ் தருவாங்க. சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் நாள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ஆன்மீக டிப்ஸில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது, அதாவது செவ்வாதோஷம் செவ்வாதோஷம்னு இருக்கிறவா வந்து பார்த்துட்டேல்னா பெரியவங்க வந்து அம்மா அப்பா பேசுவாங்க, இந்த செவ்வாதோஷம் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, நம்ம வந்து பிரசித்தி பெற்ற ஆலயங்களுக்கு செவ்வாதோஷ பரிகாரம் பண்ணணுமே அப்படின்னு அவங்க பேசுகிறத ஆரம்பித்தாலே சிம்பிளாக ஒன்று பண்ணலாம். கல்யாணம் ஆகணும்னு நினைக்கிறவா நீங்கள் இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை நவகிரகத்தில் செவ்வாய்க்கும் ராகுகால பூஜையும் பண்ணால் போதும். இந்த ராகுகால பூஜை துர்காம்பாளுக்கு பண்ணாலே போதும். உங்களுக்கு பாதி விஷயங்களில் பார்த்துட்டீங்கன்னா ராகு கேது தோஷமும், அதே மாதிரி செவ்வாய்க்கிழமையில் செவ்வாய்க்கு தீபம் போடும்போது செவ்வாயோடைய தோஷம். ஏன் ராகு காலத்தில் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாக ராகு கேதுவுடைய தடைகளும் இருந்துட்டுருக்கும் ஒன்று, அடுத்து செவ்வாதோஷத்துக்கும் நிவர்த்தி ஆகும். இந்த ரெண்டுமே நிவர்த்தி ஆகிடுத்தினாலே கல்யாண காரியங்கள் கூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். ஆக செவ்வாதோஷம் இருக்கிறவா ராகுகால பூஜை, அதாவது ராகுக்கே தோஷம் நிவர்த்தி ஆகிறதுக்கும், செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கு தீபம் போட்டால் செவ்வாயோட தோஷமும் நிவர்த்தி ஆகும். இந்த ரெண்டுக்குமே ரொம்ப விசேஷகரமாக இருந்துருக்கும். சரி, இன்றைக்கி நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போகிறோம். 26/12/2021 ஸ்ரீபுலவருஷம் மார்கழி மாதம் 11ஆம் திருநாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்திரம். இன்றைய திதி சப்தமி, மாலை 4:08 வரை. பின்பு அஷ்டமி, சந்திராஷ்டம நட்சத்திரம் அவிட்டம் சதயம் கும்பராசி. நல்ல நேரம் காலை 6:15 முதல் 7:15 வரை. ராகு காலம் மாலை 4:30 முதல் 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம், இந்த உத்திர நட்சத்திரத்துக்குண்டான சிறப்புகள் பார்த்துட்டிங்கன்னா, இது வந்து ரொம்ப விசேஷகரமான நட்சத்திரம். வாழ்க்கையில் ஜெயிக்கணும் முன்னேறணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த நட்சத்திரம் ரொம்ப உகந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்க்கும்போது, இது சூரியனின் ஆதிக்கம் கொண்ட அற்புதமான நட்சத்திரம். நான் வந்து லைஃப்பில் வந்து ஜெயிக்கணும், அடுத்த நிலைக்கு போகணும், நான் அரசாங்க உத்தியோகத்தில் இருந்துட்டுருக்கேன், நான் வந்து அரசாங்கத்துக்காக எக்ஸாமினேஷன் எழுதிட்டுருக்கேன், அரசாங்க உத்தியோகத்தில் வந்து வேலை செஞ்சுட்டுருக்கேன், நான் வந்து டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறேன், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்துருக்கும் இந்த நட்சத்திரத்தில். ஆமாம் சார், நீங்கள் சொல்கிற மாதிரி நானும் அதே மாதிரி தான் வேலை செஞ்சுட்டுருக்கேன், எதிர்பார்த்துட்டேன், ஆனால் எனக்கு காரிய தடங்கள் நடந்துகிட்டே இருக்குன்னு சொல்கிறவா, இன்றைக்கி நவகிரகத்தில் இருக்க சூரிய பகவானுக்கும் சிவபெருமானுக்கும் 2 தீபம் ஏற்றி பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் நினச்சிட்டு இருக்க பிரச்சனைகள் கொஞ்சம் சால்வ் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவங்களுக்கு புதுயுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு 12 ராசிக்குண்டான பிரத்யேக பலாபலன்கள் இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களே, நல்ல நாள் இன்றைய தினத்தில். சில விஷயங்கள்லாம் பார்த்துட்டேல அப்படின்னு சொன்னால் சில வாக்குவாதங்கள்லாம் ஏற்பட்டுருக்கும். நீ ஒன்று பேசுறது நான் ஒன்று பேசுறது இப்படிங்கிற வாக்குவாதங்கள் நிறைய விஷயங்கள் இருக்கும். கோபத்தை கட்டுப்படுத்திக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. யதார்த்தமாக பேசுறது கூட பிறருக்கு தப்பாக படுறதுக்குண்டான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அதே சமயத்தில் பார்த்துட்டீங்கன்னா, குழந்தைகள் இருக்கும்போது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும். இன்றைக்கி ஒரு பொருளை நம்ம வச்சுட்டு எங்கே வச்சிட்டேன்னு தெரியலையே மறந்து விடுத்தேன்ற சொல்கிற மாதிரி இருந்துருக்கும். வீட்டுக்கு தேவையான எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் சம்மந்தமான பொருட்கள் வாங்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் உண்டு. சில நேரங்களில் மனக்கசப்புகள் அப்பப்போ குடும்பத்தில் இருந்துருக்கும், கொஞ்சம் நேரத்தில் அது சரியாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. இன்றைய நாளில் 50% உங்களுக்கு சாதகமாகவும், 50% பார்த்திங்கன்னா எதிர்மறையான விஷயங்கள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். சாதகமான நிலையை மனசில் வச்சுக்கோங்க, தெய்வ வழிபாடு பண்ணுங்கள், நிச்சய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைக்கி நட்சத்திரத்து ரீதியாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எடுத்த காரியங்கள் வெற்றி அடைத்துக்குண்டான வாய்ப்புகள் கூட நிறையா இருந்துருக்கு. தந்தையாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது தேவை. இன்றைக்கி நீங்கள் வணங்கக்கூடிய தெய்வம் சூரிய பகவான் வழிபாடு பண்ணுறது மிகப்பெரிய மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்குறதா இருந்துருக்கும். N6 நிறம் வெண்மை. ரிஷபராசி என்பர்களே, நிறைய காரியங்களில் பார்த்துட்டுன்னா பீஸ் தேவை, மனசில் சந்தோஷம் தேவை. எத்தனை இருந்து என்ன பண்ணுறது, பணம் இருந்து என்ன பண்ணுறது, வாழ்க்கையில் நிம்மதி தேவை இல்லையா, இப்படிங்கிற பல யோசனைகள் மனசில் வரும். சின்ன சின்ன பிரச்சனைகள், இந்த பிரச்சனையே இருக்கக்கூடாது வாழ்க்கையில் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பேன்.
எல்லாம் மாறி வரும் கவலைப்படாத ஒரு கம்பெனியில் இண்டஸ்ட்ரியில் வேலை செஞ்சுருக்கிறவளுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துருக்கும். ஒவ்வொருத்தர் பார்த்து ஒவ்வொரு அனுபவம், இவா ரொம்ப நன்னா பேசுகிறா ரொம்ப நன்னா பேசுகிறான்னு நீங்கள் பேசின்னு இருப்பில். கடைசியில் அவளுடைய உண்மையான முகம் தெரியும் போது பார்த்தியா எப்படி பேசுகிறா பார்த்தியா, அப்போ தான் கோபம் வரும்போது ஒரு மனிதனுடைய உண்மையான விஷயங்கள் தெரியுது அப்படிங்கிறது தெரிய வரும். இந்த தினத்தில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் வண்டி வாகனத்துக்குண்டான செலவுகள் இருக்கும். பழைய வாகனத்தை கொடுத்து புதிய வாகனம் வாங்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ரிஷபராசி அன்பர்களுக்கு எக்ஸாம் எழுதக்கூடியவா, அந்த எக்ஸாமினேஷனுக்குண்டான நாள் நெருங்கும்போது அதில் ரொம்ப கவனம் செலுத்தி சரி அப்புறம் பார்த்துக்கலான்னு படிக்காமல் இப்போவே படித்து அதை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். நீங்கள் கூடிய சீக்கிரம் மிகப்பெரிய வெற்றியாளராகவும் மாறுவீங்க. அதான் அரியர் வச்சுன்னு இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரமாக பேப்பர்ஸை முடிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம விளையாட்டுத்தனமாக இருக்கிறது நம்மளுடைய ஒவ்வொரு நாள் நம்மளுடைய ஏஜை வந்து தள்ளி போடக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குறது. ஆக இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவகிரக வழிபாடுங்க வெற்றி வழிபாடு. மிதுன ராசி அன்பர்களே பொறுமையாக இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. நீங்கள் நட்சத்திர ரீதியாக பார்த்துட்டிங்கன்னா அலைச்சல்கள் நிறையா இருக்கும். இருப்பினும் எல்லா விஷயத்திலும் நம்ம ஜெயிக்கணுங்கிற ஒரு எண்ணங்களும் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். இடம் பொருள் வீடுமனை வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் இருக்குது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை என்பது உங்கள் உடம்பு ஹீட் உடம்பு எனக்கு வந்து கால் சம்மந்தமான வலி இருந்துருக்கு அப்படின்னா இந்த ரெண்டு விஷயத்தில் கவனம் என்பது தேவை. நிறையா தண்ணி குடிக்கிறதும் நிறையா நேரத்துக்கு உணவு எடுத்துக்கிறதும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். சில பேர் ரொம்ப இஷ்டமானவா ரொம்ப தெரிஞ்சவா உங்ககிட்ட ஒரு உதவி கேட்கும்போது அது செய்ய முடியல அப்படின்னு சொல்லும்போது சார் என்னடா அது நம்ம செய்ய முடியலையேங்கிற ஒரு கவலைகள் அப்பப்போ இருந்துருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். மாறும், கவலைப்பட வேண்டாம், வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். சில நேரங்கள் கூட வேலை செய்வா கூட இருக்கிற வாட்ட கவனமாக இருந்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் கருநீலம் வழிபாட்டுக்குண்டானது குருவாயூரப்பர் வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. கடகராசி என்பர்களே நிறையா சாதனைகள் சோதனைகள் எல்லாம் தேடி வரும், அதெல்லாம் ஜெயிச்சு வந்துடுவேன் கவலையப்படாதீங்க. வேலைவாய்ப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனை, பேங்க்கில் வேலை செஞ்சுருக்கோ, கேஷியராக இருந்துருக்கோ, ஃபினான்ஸ் கம்பெனி நடத்திட்டுருக்கோ, ஃபினான்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்க, சிட்ஃபண்ட்ஸில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க, அதே சமயத்தில் ஷேர் மார்க்கெட் சம்மந்தமான பாடம் எடுத்து சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறவங்க, கைட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நன்னாவே இருக்குது, கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. நட்சத்திரம் சாதகமாக இருக்கங்காட்டி எண்ணிய காரியங்கள் வெற்றி உண்டு. தெரியாத தப்புக்காக சில விஷயங்களில் பாதிக்கப்பட்டவா அதிலிருந்து மாறக்கூடிய அதிலிருந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் நிறையாவே இருந்துருக்கு. இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன்னா எண்ணிய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும். சில நேரம் நீங்களே தனிமையில் உட்காந்து நடந்தது இப்போ நடந்துட்டுருக்க எதிர்காலத்தை பற்றி ரொம்ப சிந்தனை பண்ணிருந்தால் பயம் அப்படிங்கிறது வரும். அதனால் அரண்டவருக்கு இருந்ததெல்லாம் போய் அதனால் ரொம்ப பயப்பட வேண்டாம், பயப்படுறதை தானாக விடுங்க, தானமாக காரியங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு வெற்றி வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே நன்மை பெய்யக்கூடிய நல்ல நாள், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். நிறைய சோதனைகள் உத்திர நட்சத்திரத்துக்கு வர மட்டும் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த தினத்தில் பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால் நமக்கு பணம் கிடைக்கிறது வா சொன்னபடி நம்ம கேட்டுடலாம், இங்கே வா பேசுகிறா இங்கே வா பேசுகிறா சரி ரெண்டு பேர்ட்டையும் நம்ம பேசி நம்ம ரெண்டு பேருக்கு நல்லவா அப்படியெல்லாம் கிடையாது. எது நேர்மையோ எது நல்ல வழியோ இதை தான் எடுக்கணும், எது கரெக்டோ அதுதான் நடக்கணும். காசு கொடுக்குறான்னு சொல்லிட்டு யாருக்கும் சாதகமாகலாம் பேச மாட்டேன் சார், நான் சரியாக இருப்பேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே நிறையா இருந்துருக்கும். உழைப்பு உழைப்பு கேட்குற ஊதியங்கள் இதனாலேயே சில நேரம் பெரியவங்க சொல்லுவாங்க இல்லையா நீ இப்படி இருக்கங்காட்டி தான் கஷ்டமும் படுறேன்னு சொல்லுவாங்களே இருந்துட்டு போட்டுமே நேர்மையாக இருக்கிறது தான் நல்லது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும். அதே மாதிரி உதவின்னு யாராவது கேட்டு வந்து அவளுக்கு சரியாக உதவி பண்ண முடியலனா அதை நினச்சி அப்பப்போ வருத்தங்கள் படுவேல் பரவாயில்ல, அவளுக்கு ஒரு காலகட்டம் வரும்போது நீங்கள் நிச்சயமான உதவிகள் செய்வீர்கள். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் மூதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் காமாட்சி வழிபாடு வெற்றி வழிபாடுங்க. கன்னிராசி என்பர்களே வரவுகள் கூடி வரக்கூடிய அற்புதமான நாள். ஒரு பக்கம் செலவுகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வரவுகள் தரக்கூடியதாக இருந்துருக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. சில காரியங்கள்லாம் நீங்களே முயற்சி பண்ணி பிரயாணம் பண்ணுவேன், சில நேரங்களில் பார்த்தா வேண்டாம் இன்றைக்கி போக வேண்டாம் இல்லையா அப்படின்னு சொல்லுது, பிறர் என்ன சொல்கிறாங்களோ அந்த விஷயத்தை கேட்கறதுக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. வியாபாரத்தில் முக்கியத்துவம் கொடுப்பீங்க, அதே சமயத்தில் பண வரவை பற்றி சிந்திக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணங்கள் கை கொடுக்கக்கூடிய பிரயாணங்களாக இருந்துருக்கும். சில நேரங்களில் ஏதேனும் தடை வந்ததுன்னா நல்லதுக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க. கன்னிராசி என்பர்கள் வியாபாரம் விஷயங்களில் பண விஷயங்களில் மற்றவங்ககிட்ட கொடுத்து விடும்போது கவனம் என்பது தேவை. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 4 நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. துளாராசி அன்பர்களே நிறையா வரவுகள் ஒரு பக்கம் இருக்கும், இன்னொரு பக்கம் செலவுகள் அப்படிங்கிறது இருக்கும். ஃபர்னிச்சர் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம், சினிமா தேட்டர் வச்சுட்டு இருக்கோங்க, சினிமா சம்மந்தமான துறைகளில் இருந்துருக்கிறவங்க, அதே சமயத்தில் பண சம்மந்தமான வர்த்தகத்தில் இருந்துட்டுருக்கோங்க, மேட்ரோமணி நடத்தின்னு இருக்கிறவங்களுக்கு
அனுகூல்யம் பிறக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. வியாபாரம் வெற்றி உண்டாகும். அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நண்பர்கள் மூலமாக சில காரியத்தை சாதிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய ஐடியாஸ் இருக்குது சார். அது எக்ஸிக்யூஷன் தான் பண்ண முடியல அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. அற்புதமான மாற்றங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கு. இன்றைக்கி உரியதான எண் பார்த்துட்டிங்கன்னா 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, பெரும் முயற்சி உங்களுக்கு மிகப்பெரிய பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். லாபங்கள் கூடி வரும். வியாபாரத்தை பற்றி நிறையா சிந்திப்பில் நமக்குன்னு மதிப்பு மரியாதை கண்டிப்பாக வேணுங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே ஆழ்ந்திருந்துருக்கு. விடாமுயற்சி மிகப்பெரிய வெற்றி மிகப்பெரிய வெற்றியாக தந்துருக்கக்கூடியதாக இருந்துருக்கும். வேலையில் இருந்திருக்கவ சொந்த தொழிலும் சொந்த தொழில் இருக்க தொழிலை பெருக்கிறதுக்குண்டான சிந்தனைகளும் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். சில பேர் பார்த்துட்டேன்னா உங்களுக்கு அட்வைஸ் பண்ணுவா. அட்வைஸ் பண்ணுறது பார்த்துட்டுலாம் நான் எதிர்பார்க்கவே கிடையாது. நல்ல விஷயத்தை சொன்னான்னு சந்தோஷப்படுவேன். சில பேர் அட்வைஸ் பண்ணுவா, ஏற்கனவே எனக்கு எல்லாம் தெரிஞ்சுதான் சும்மா அட்வைஸ் பண்ணிகிட்டே இருக்காள். இந்த ரெண்டு அனுபவங்களும் இன்றைக்கி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்குது. யார்ட்டையா பணம் கொடுப்பேன் பார்த்தலா, எங்கேயா வெளியில் போயிட்டு வந்து பணம் கொடுக்கும்போது இந்த பணத்தை எண்ணி கொடுக்கும்போது எக்ஸ்ட்ரா பணத்தை கொடுக்குறோமா இல்லையா, இல்லை அவ வந்து மீதியை கொடுக்கும்போது சரியாக கொடுத்துருக்காளா, இதில் மட்டும் இன்றைக்கி கவனம் தேவை. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் காவி. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு. விருச்சிகராசி என்பவர்களுக்கு இன்றைய தின வழிபாடு. தனுராசி அன்பர்களே, ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து ஒவ்வொரு காரியத்தை பண்ணுவேன். கரெக்டு தான், ஏன்னா ஆரோக்கியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் கவனம் என்பது தேவை. இன்றைய தினத்தில் சின்ன சின்ன முடிவுகள் எடுக்கும்போது 100க்கு 100 செய்யலாமா வேண்டாமா செய்யலாமா வேண்டாமாங்கிற பல யோசனைகள் இருந்துருக்கும். மாற்றத்தை பற்றிய சிந்தனைகள் இருக்கும். தந்தையாருடைய ஆரோக்கியத்தை பற்றிய சிந்தனைகள் மனசில் இருந்துருக்கும். தந்தையார் செய்த அதே வேலையை நம்ம எடுத்து செய்யணும். நிறைய விஷயங்கள் நம்ம சம்பாதிக்கணும், வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும், அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா கரஸ்பாண்டன்ட் கோர்ஸு, அதுமாதிரி மேலே படிக்கிறது, இது போன்ற விஷயங்கள் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஊர்லேருந்து வேறு ஊருக்கு நான் மாறினா வேறு நாட்டுக்கு மைக்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்குது. கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. கணவன் மனைவிக்குள்ளே ஏற்படக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். கொஞ்சம் நேரத்தில் அது மாறும், சமாதானமாக இருக்கும். இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 8 நிறம் கருநீலம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குருவாயூரப்பர் வழிபாடு, ஐயப்ப சுவாமி வழிபாடு. தனுராசி என்பவர்களுக்கு இன்றைய தின வழிபாடுங்க. மகர ராசி அன்பர்களே, சிந்தனைகள் நிறையா இருந்துருக்கும். அதே சமயத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தில் நிர்ணயம் பண்ணும்போது சில யோசனைகள் இருக்கும். சார் எனக்கு வந்து நாள் நல்லா இருக்கா இல்லையா, நாள் நல்லா இருக்கிற மாதிரியும் இருக்குது நல்லா இல்லாத மாதிரியும் இருக்குது, இப்படி இரு குழப்பங்கள் வரக்கூடியதாக இருக்கும். குழப்பத்தில் எந்த காரியமும் செய்ய வேண்டாம். பிரயாணத்தை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. ஏதேனும் பொருட்கள் வாங்கிறது கொடுக்கும்போது கடனுக்காக கடன் வாங்குறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. வேலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வ் ஆகும். எலக்ட்ரிக் எலக்ட்ரானிக் கெமிக்கல் சம்மந்தமான, கம்ப்யூட்டர் சம்மந்தமான, சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் சம்மந்தமான உத்தியோகம் பண்ணிட்டுருக்கா, வேலையில் இருந்துட்டுருக்கிறவாளுக்கு தொழில் பண்ணிட்டுருக்கவாளுக்கு அனுகூல்யம் கூடி வரும், கவலைப்பட வேண்டாம். பட்ட இடத்துலையே படும்னு சொல்லுவாள். கை கால் சம்மந்தமான உபாதைகளில் கவனம் தேவை. சுகர் ப்ரெஷர் இருந்துட்டுருக்கிறவா அந்த அதற்கு தகுந்தாப்பில் மெடிக்கேஷன் எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. கும்பராசி என்பர்களே, சாந்தமாக இருந்து சில காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் போராடி பல காரியத்தை ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்றைக்கி பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. யாராவது எதிர்த்து பேசினாலும் பரவாயில்லன்னு விட்டுருங்கோ. பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. அதாவது இது பிரச்சனைன்னு தெரிஞ்சு அதில் தலையிடுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. யாராவதுக்கு நீங்கள் ரெஃபரன்ஸ் பண்ணுறீங்க, யாராவதுக்கு நீங்கள் சிபாரிசு பண்ணுறீங்க, அவாகிட்ட எந்த அளவுக்கு அந்த அதற்குண்டான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நியாயம் இருக்கா இல்லையான்னு அதுக்கப்புறம் நீங்கள் சப்போர்ட் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைக்கி பிரயாணம் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப முக்கியமாக இருந்தால் பிள்ளையாருக்கு தேங்காய் உடைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த காரியத்தை பண்ணுங்கள். நிச்சயம் நல்ல பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். திடீர் பிரபல்யமாவாங்க, திடீர் பணவரவுகளும் உண்டு. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 8 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வ நரசிங்கர் வழிபாடு. கும்பராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. மீனராசி அன்பர்களே, முன்னேற்றம் தரக்கூடிய நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் நினச்ச காரியங்கள் நிச்சயமாக நிறைவேறக்கூடிய தன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய பக்தி, அந்த பக்தியின் மூலமாக சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு உணர முடியும், தெரிய முடியும். நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு உங்களுக்கு சாதகமாக இருந்துகிட்ருக்கும். எப்போவுமே பார்த்துட்டே அப்படின்னா சுமூகமாக போகலாங்கிற எல்லா விஷயமும் உங்களுக்கு ரொம்ப அதுதான் மனசில் ஃபஸ்ட்டு படும். எதுவுமே எதிர்த்து போக வேண்டாம், சண்டை போட்டு போக வேண்டாம், யதார்த்தமாக பேசலாம், யதார்த்தமாக போகலாம் அப்படிங்கிற ஒரு சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். தெய்வ நம்பிக்கை கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய விஷயம் உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கக்கூடிய வாய்ப்புகளையே ஏற்படுத்தி கொடுக்கும். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள்.
நல்ல நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சில நேரம் ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைகள்லாம் தீரும், கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. வீட்டுக்கு தேவையான பொருள், உங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடையக்கூடிய அற்புதமானதும். இப்படி ஓடி ஓடி என்ன பண்ணுறது, ரெஸ்ட் இல்லாமல் இருந்துருக்கேன் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும். ரெஸ்ட் எடுத்து வேலை செய்யுங்க, நிச்சயமாக ஒரு பீஸ் கிடைக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிலப்பல வர்ண நேரம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்க்கை வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. இன்றைக்கி வந்து ரொம்ப அற்புதமான சில விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா எனக்கு வந்து குடும்பத்துக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தாங்க முடியல சார், நிறையா பிரச்சனைகள் வந்துகிட்டே இருக்குது, என்னமோ தெரில, கணவன் மனைவிக்குள்ளே பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், நிறையா சண்டைகள் நடந்துகிட்டே இருக்குது, நிறையா பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்குது, இதற்கு ஏதாவது ஒரு தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்குறவா, ரெண்டு விதமான விஷயங்கள் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து அபிஷேகத்தை பற்றி சொல்கிறேன். இந்த அபிஷேகத்தில் வந்து பார்த்திங்கன்னா, தேன் அபிஷேகம் ரொம்ப விசேஷகரமானது, பாலாபிஷேகம். இது வந்து ஒரு சுமூகமான தன்மைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த அபிஷேகம் வந்து பார்த்துட்டே அப்படின்னு சொன்னால், அந்த அபிஷேகம் பண்ணும்போது கணவன் மனைவி ஒற்றுமை, குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி இறைவன்கிட்ட நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இது அபிஷேகத்தின் சிறப்பு. நேவேத்தியம் வந்து தேன் நேவேத்தியம் பண்ணுறது, அதே மாதிரி பாலில் பற்றி பார்த்துட்டிங்கன்னா வெள்ளம் போட்டு நேவேத்தியம் பண்ணிக்கிறது ரொம்ப உன்னதமான பலன்களை கொடுக்கும். இது வந்து நேவேத்தியத்துக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. அந்த நைவேத்தியம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நல்லா வேண்டிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். அதே மாதிரி ஒற்றுமை தரக்கூடிய அற்புதமான நட்சத்திரம் நாள் அப்படின்னு பார்த்துட்டேன்னா, நட்சத்திரங்களில் பரணி, பூரம், பூராடம், இந்த மூன்று நட்சத்திரம் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒற்றுமையை தரக்கூடியதாக இருந்துருக்கும். இந்த நாள் அன்றைக்கி போய் பசு பூஜை பண்ணிக்கிறது ரொம்ப விசேஷம். அதாவது பசுமாட்டுக்கு பூஜை பண்ணிக்கிறது, இல்லை பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கறது கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும். குடும்பத்தில் ஒரு சுமூகமான தன்மைகள் வந்துட்டா இருக்கும். அது மாதிரி வெள்ளிக்கிழமை நாள், நான் இந்த சொன்ன அபிஷேகமெல்லாம் எந்த நாளில் பண்ணுறது, வெள்ளிக்கிழமை நாள் பண்ணிக்கிறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். அது காலையில் நேரத்தில் சுக்கர ஹோரையில் பண்ணிக்கிறது மிகப்பெரிய பெஸ்ட்டை கொடுக்கும், உங்களுக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் கணவன் மனைவிக்குண்டான ஒற்றுமைகளுக்குண்டான உபாதைகள் இருக்கிறவா, பிரச்சனை இருக்கிறவங்க, அதற்குண்டான நட்சத்திரம் சொன்னேன், அதே மாதிரி நாள் சொன்னேன், அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா அதுக்குண்டான வழிபாடு அபிஷேகம் பற்றி சொன்னேன். இதை உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்து பாருங்கள், நல்ல மாற்றங்கள் உங்களுக்குள்ளே இருந்துருக்கும், வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும் அப்படின்னு சொல்லலாம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டிங்கன்னா ஆன்மீக தகவல் நம்ம பார்த்தோம் இல்லையா, இதே போன்று நிறைய விஷயங்கள் தான் விஎஸ்எம் ப்ரோக்ராமில் நம்ம பார்த்துட்டுருக்கோம். ஸோ இதில் பதிவு பண்ணி கொடுங்களா. அதுமாதிரி 2 days அஸ்ட்ராலஜி கிளாஸ், இந்த அஸ்ட்ராலஜி ரொம்ப சுலபமாக 2 மணி நேரம் ஒரு நாள், 2 நாளில் பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் அடிப்படை பலாபலன்களை தெரிந்து கொள்ள முடியும். இது ஒரு பெரிய சந்தோஷம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜோதிட சாஸ்திரம்ங்கிறது எந்த அளவுக்கு நமக்கு வேலை செய்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. ஆக உங்களுக்குண்டான இந்த எந்தெந்த ராசி வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கும், அதே மாதிரி எந்த நபர் எனக்கு வந்து ஆப்போசிட்டாக இருப்பாங்க, இதெல்லாம் பற்றி நம்ம ஜோதிட சாஸ்திரம் இந்த 2 நாள் கிளாஸில் தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவா, டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவா, 739-739-4829, 735840945 இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் தருவாங்க. மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர, உங்கள் ஜோதிஷாச்சாரிய ஜோதிட சாம்ராட் மகேஷன். நன்றி, நமஸ்காரங்கள்.